அச்சால பெருமறைகள் வல்லான் இசைப்பவர்கள் போல விளக்கு ஒளி விட்டாலும் இவைகள் எல்லாவற்றையும் நீ அருள வேண்டும். அவைகள் உங்க எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா ஆளுநையா வேதகடனான சாமர்த்தியம் உள்ளவர். அதுவும் இங்கே விசேகத்துல என்ன பத்துல அமேதகடனா சாமர்த்தியமும் வருது. வெளிப்புறம் கொண்டு திருவிழா பாசுரத்துல ஆளுநையா என்னச்சே அகைந்தகடனா சாமர்த்தியம் உள்ளவனே நீ அதோட வேணும்னு சொல்றாள். உன்னால எதையும் செய்ய முடியும், இதையும் செய்ய முடியும். பிரார்த்திதான் இருக்கு இந்த பாசுரம். வல்லாண்டிசைப்பவர்கள் வியாக்கியானம் நினைச்சு நம்மாழ்வார் திரியாழ் பார்வதி அவர்களை கொண்டு போகுங்கள் வியாக்கியானம் பெருமாள் சொன்னான். இதுக்கு அப்புறமா கூடாரைக்கு அவதாரிக்கிறேன். நாளைய தினம் கூடாரை இருந்துச்சு இல்லையா கேட்டு கடைசதுக்கு மேலே கட்டிக்கலாம், கட்டாதவா கட்டணும். அந்த மாதிரி குறிப்பிட்டு வெண்ணெய் வாயில் இந்த முதலாளி தெரிந்த அனுபவம் ஆகும் ஐக்கியில் சொல்லுவர்கள். நீங்கள் சொல்லுவீர்கள், நாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுபவம் நாளைக்குதான். அதற்கு முன்னால் அதற்கு அவதாரிகளை சொல்லும் போது சொல்றா பெருமாள் சொன்னாராம், நம்மாழ்வார் பெரியாழ்வார் பெரியவர்களையும் உங்களுக்கு பல்லாண்டு வாழ்பவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பல்லாண்டு செய்வார் இந்த ஆழ்வாருடையதான ஆழ்வாரியும் பல்லாண்டு வாழ்வது தான் சொல்ற பெருமாள். புரிய பிடிக்க முடியல. நேற்றைய வாழ்க்கை அனுபவிச்ச மாதிரி ஸ்ரீவைக்கம் சமுத்திகள் கடாசாஸ்திரம் என்ற ஆழ்வார், பகவத் சமுத்திகள் கடாசாஸ்திரம் என்ற ஆழ்வார், அவருடையதான் பாசுரங்களுடைய அனுபவம் இன்றைய தினம் ஆறாம் பத்து அனுபவம் கிடைக்க போகுது இல்லையா. அஞ்சாம் பத்துல நினைவு பாசுரத்துல கிருஷ்ணானுபவத்துக்காக ஆசைப்பட்ட லட்சாவதாரங்களா கிடைக்கல இல்லையா. திருக்குறிக்குடி நம்பி பாஷ்யத்தின் சேலம் கிடைக்கல. திருக்குழந்தை ஆறாவது ஆழ்வார், சீவரமங்கல நகர் வானமாங்க திருவாள், அதுபிறகு திருவள்ளவாழ் திருவாள், இவர்களிடத்துல அச்சாவதாரத்திலே வேண்டி பிரயோஜனம் இல்லை. கிருஷ்ணாவதாரத்திலே வேண்டு போகும்னு சொல்லிட்டு பார்த்தால் அன்னும் காலம் கடந்தவாறே ஆழ்வார்க்கு கஷ்டமாக இருக்கிறது வருத்தம். அதுல பேசின திறந்த பாலம் வளர்ந்த பாலம் பெரிய பாலம் கைகை வைத்து திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் அந்த மாயங்கள் என் மனசை ஊர்ந்து வருது. ஆனா உங்களோட நாம எப்படி சேர முடியும், என்னால சேர முடியலையே வருத்தப்பட்டார் ஆழ்வார். இந்த வருத்தம் தீர்வதற்காக சரி ஆச்சாரியர்கள் மூலமாக பெருமாளை அடைய போது உங்க ஞானம் வந்துதான் ஆழ்வாருக்கு. அதனால சாட்சாதா ஆச்சாரியாக போய் கேட்கக்கூடாதான், பட்சிகளை ஆச்சாரியாளர் பாவித்துட்டு ரயில்கள் பூங்கழிவாய் வந்து பெய்யும் புரியிலங்கால் ஆச்சாரியர்களை நேசிகாசத்துடன் குத்தாரால் உள்ள அதிரேவர நாராயணிட்டு கொஞ்சம் வாசி சொல்றா. அதுல தேசிகாக தத்திர தூதாக தேசிகர்களே பட்சிகளே, எப்படி பட்சிகள் வந்து என்ன சாமியம், பட்சிகள் ரெண்டு ரெக்கைகளாக ரெக்கைகளால ஆகாசத்தை கிடக்கிறது. தான் பல கல் அவைகளுடைய பிரதானமான கல்மா பதத்தியா நாங்களுக்கு அது பதக்கிறேன் அதிகம் பாலத்தால் கீழாக கணம் குழந்தைகள் முடிச்சுருக்கேன் விளையாடுறேன் ஜாஸ்தி பட்சிகள் பதவைன்னு வெறுது பறந்துட்டே இருக்கிறது தான். ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் நடுவில் உட்காரணும் தான், ஏன்னா தேடுறதுக்காக உட்கார இல்லைன்னா அது பறந்துட்டே அதோட சொல்லுவா. அந்த பட்சிகள் ரெண்டு பட்சங்களால் ரெண்டு ரெக்கை ரெண்டு ரெக்கை இல்லைன்னா அதால் பறக்க முடியும். ரெக்கையில் அடிபட்டா அதால் பறக்க முடியாது. உபாபியாமி பட்சாபியா யதார்த்தே பட்சினான்னு ஆகாசத்துல பட்சிகளுடைய போதல் வருதல் அப்படிங்கிறது அது சச்சாரம் என்றது இரண்டு ரெக்கைகளால் இரண்டு பட்சங்களால். அதே மாதிரியே ஆச்சாரியார் எப்படி இருக்கான்னா ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் உடையவர்கள். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடைய ஞானம் தசைவ ஞான கர்மபியாம் பவம் தரதி தேசியாக சம்சாரத்தை தாண்டுகிறார் நம்மையும் தாண்டிவிக்கிறார் தங்களுடைய ஞான அனுஷ்டானங்களாலே. அப்பேற்பட்ட ஞானத்தாலையும் கர்மாக்களாலையும் தங்களுடைய அனுஷ்டானத்தாலையும் சிறந்தவர்களான தேசிகர்கள் ஆச்சாரியர்கள் பட்சிகளுக்கு சமானார்கள். அதனால பட்சிகளுக்கு அழகான பாசுரங்கள் பட்சிகளுக்கு தெரிவித்தார் சுவாமி தெரிவித்தார். ஆழ்வார் பட்சிகளை பார்த்துட்டு நீங்க போய் பெருமாட்டை சொல்லும்போது போகும்போது சேமிச்சு சொல்லும்போது வைகள் பூங்கழிவாய் வந்து மேயும் குருகி நங்கால்
செய்கோள் சென்றார் திருவன் மண்ணூர் உரையும் கைகோள் சக்கரத்தின் கனிவாய் பெருமானைக் கண்டு கைகள் கூட்டி சொல்லி விளையாட்டியே காதையே கைகள் கூட்டி சொல்லி கைகள் வந்து ராக்கன் பண்ணும் இல்லையா எல்லாம் வச்சிருந்தா அது வந்து எடுத்து கொடுனா அப்படின்னு எடுத்து கொடுக்க கதாவிங்கிறது இல்லையா அந்த மாதிரி பண்ண சொன்னாரா ஆழ்வார் கைகள் கூப்பி சொல்லி வினையாட்டியே காதல் அது எதற்காக சொன்னா பெருமாளுடையதான காருண்யம் பெருமாள் இறங்கும்படியான ஒரு பிரம்மாஸ்திரம் சத்தியத்த மஞ்சரி ரசமும் தந்த விக்கிரகாஸ்திரே நீ எங்களுக்கு நிகிரகம் நிகிரக சங்கல்பம் பண்ணேனா அதுக்கு பிரத்யஸ்தம் எது நிகிரகம் அஸ்திரம் அதுக்கு பதில் அர்த்தம் எங்க வீட்டு அது என்னதான் அஞ்சலி பரமாமுங்கா பித்திரம் தேவப்பிரசாதி ஒரு அஞ்சலி சமர்ப்பிச்சா பொதா ஆனந்த சாதிச்ச தொடர்பி உத்திஷ்ட கதாபி ஏனஞ்சு யசாதசா வாபி சகிருத்ருதோ அஞ்சலி ததைவ உக்னாத்ய துபாண்ய சேஷதா துபாணி உக்னாதி நஜாது இதை வச்சு தேங்க சித்த ரகசியமே பண்ண அஞ்சலி வைப்போம் ரெண்டு விதமா நயனம் பண்ண ஒரு பேர் அஞ்சலி சமர்ப்பிச்சுட்டா எல்லாம் பயிரதுங்கிறாரே அந்த திருஷ்டி பிரபத்தி எல்லாம் வேண்டாமான்னு கேட்டாங்க சுவாமி சாரிச்ச ஒரு அஞ்சலியானது அஞ்சலி பரம்பரைகளிலே மூட்டி அஞ்சலி அஞ்சலி பரம்பரைகளிலே மூட்டி உபாயத்தை கொண்டு போய் சேர்க்கும் ஒரு அர்த்தம் ஒரு அஞ்சலியானது நம் பாவங்களை போக்கி மோட்சத்தை அடைவிக்கும் சுபங்களை தரும் சொன்னது தாத்பரியம் என்னன்னா தன் சரணாகதி பண்ணும் போது கைகூட்டி இருக்கும் நிலையை சொல்லித்த அஞ்சலினா சரணாகதிக்கு அஞ்சமா பண்ணக்கூடிய சரணாகதியை அர்த்தம் பண்ணிக்கிறான் அஞ்சலி சரணாகதி பண்றாலும் சேவிக்காம உட்காண்டா பண்ணுவான் சேவிப்பானும் சேவிச்சு அவன் கைகூப்பி நிற்கக்கூடிய நிலையை ஆழ்வந்தா சாதித்தது அஞ்சலி வைபவத்துல சுலபமா அதன் சுபாதம் பண்ண சுவாமி அஞ்சலி வைபவம் நீங்கள் கூப்பி சொல்லி வினையாட்டியே காதன்மையே மதுரையும் குறுகினங்கால் குறுகு பக்ஷிகளை பார்த்து சொன்னார் கூட்ட கிளிகளை பார்த்து சொன்னார் வெண்டினங்களை பார்த்து விட்டுறார் இந்த மாதிரி பத்து பாசுரங்கள் இந்த குழுவுகளை முதல்ல பிரார்த்திக்கும் போது இந்த திருவான்மண்டூர்ல போய் பெருமாள் சேர்ந்திருக்கிறான் இவனுடைய ஆழ்வாருடைய மராட்டன் ஆகியோட கரணன் இந்திரியங்கள் எல்லாத்தையும் கூட அவதரிச்சு போய்க்கிறான் என் கைவாய் பெருமாளை கல்லுன்னு ஆழ்வார் சாரிக்கிறான் கைவோய் சக்கரம் திருவாயில் தரிசித்து தான் அவனுக்கு அடையாளம் நல்ல செங்கைவாய்களுக்கு உடையவன் சொந்தக்காரன் நல்ல போக்கியமா இருக்கான் அவனை பார்த்து நீங்க சொல்லணும் சொல்லும் போது அவன் கேடான உரிமன் அதற்காக கைகளை கூப்பி சொல்லி வினையாட்டியே காதல் கைகள் கூப்பி கைகளை கூப்பி சொல்லணும் தேவையென்று ஒளிபழங்கும் தன் திருவன்மண்டூர் நாதன் யாழமில்லாமல் நம் பெருமாளை கண்டு பாதம் கைகொண்டு வழியில் அழியே பணிதி அப்படின்னா சொல்லும் போல் நடத்தும் வடதிங்கிற சம்ஸ்கிருத சொந்தத்தை ஆழ்வார் பணிதி என்று சொன்ன பாதம் கைகொண்டு பணி அவன் திருவடிகளிலே கைகளாலே தொழுது அவனை சேவித்து சொல்லுங்கள் சொன்னார் ஆழ்வார் ஆச்சாரியார் சேவித்து திருமாவிடத்திலே இந்த ஆத்மா சமர்த்தி பாலாத ஞாபகப்படுத்தினா பாதம் கைகொண்டு பணியில் அடிகின்றதே சொல்ற அந்த மாதிரி அஞ்சலி பண்ணி அவனிடத்திலே சொல்ல வேணும்னு திருவண்மண்டூரை பத்தினதான பாசுரம் பத்து பாசுரங்களை சொல்லி ஆழ்வார் ஆச்சாரியர்களை நிறுவிட்டு அந்த மாதிரி பெருமாளிடத்திலே தன் நிலையை விண்ணப்பம் செய்ய சொன்னார் திருமாவுக்கு அல்ல ஆழ்வார்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுதான் ஒரு நாயிகா பாவம் ஒரு கோபிகா பாவத்தை அடைந்தார் வியாக்கியானம் பண்றார் ஒரு கோபி தன்மையை அடைஞ்சார் பெருமாள் என்ன பண்ணறா ஆழ்வாருடையதான வீரோபகரணம் பெருமானம் தானும் சேர்ந்திருக்கச்சே விளையாடுறதுக்காக பந்து வச்சிருக்க தனக்கு அலங்காரத்துக்காக மழை போட்டுருக்க பெருமாள் என்ன பண்ணலாம் அதே மாதிரி பெருமாளோட சேர்ந்து பெருமாளுடைய போக்கிலைக்காக மழை பெருமாளோட விளையாடுறதுக்காக பந்து இது வச்சிருந்துக்கிறார் பெருமாள் இவருக்கு சேவை தந்த பாக்கியசம் சேகரித்துக்கு ஆசைப்படுற ஆழ்வாருக்கு கிடைக்கல அப்ப ஆழ்வார் என்ன நினைச்சாரு அப்படின்னா நம்மை விட்டு பிரிந்தான் சிலருடன் சேர்ந்தான் சிலருடன் சேர்ப்பதற்காக நம்மை விட்டு பிரிந்தான் நினைச்சாரு இன்னும் சில கோபிமார்கள் அவனுக்கு ரொம்ப வெங்கியமா இருக்கா இல்லையா ஸ்ரீபாகவதத்துல சொல்லச்சே கோபிகள்லாம் பெருமாள் அனுகரணம் பண்ணி அப்படின்னு நடந்து போனாலாம் இந்த அனுகரணம் முடிஞ்ச உடனே பெருமாளை கேட்டு போனாலும் தேடிந்து போச்சா முதல்ல திக்கே தெரியலையா அப்புறம் பார்த்தா கீழே காலடி வச்சது தெரியும்
ரெண்டு பேரா போன திருத்தி தான் சுவாமி, ரெண்டு பேர் காலடி அது தெரிஞ்சத பார்த்து சரி யாரையோ ஒருத்தரும் அவன் கடத்திட்டு இருக்கான் அப்படின்னா அது பின்னாலே ரெண்டு ரெண்டு காலடி ஒரு ஆண் காலடி பெண் காலடி ரெண்டு சரி தொடர்ந்து பேர் போயிருக்கான். ஒரு இடத்துல போனவுடனே ஒரு பாதை இருக்கிறான் அந்த இடத்துல என்னடா அப்படின்னாக்க சுத்தியவர புஷ்பங்கள்லாம் செதறி இருக்குதான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆண் காலடி மட்டும் இருந்துதான் பொங்காலடி இல்லையா. உடனே சொன்னா காபி பயிரை நடக்கிறதா என்ன பண்ணியா பண்ணாலோ தெரியாது. இந்த பாறையில உட்கார வச்சு அவளுக்கு பூச்சி ஊட்டி விட்டுருக்கான் பெருமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அவளை கையில தூக்கிட்டு போயிருக்காங்க. காசுக்கு புஷ்பை நடக்கிட்டா என்ன அந்நிய ஜென்மணி அந்நிய ஜென்மணி சட்டாப்பாவுக்கு ஆரா ஆராதிதோ யாரோ புண்ணியம் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன அந்நிய ஜென்மணி ஏதோ ஒரு பிறவியில ரொம்ப ஈடுபாட்டோட புஷ்பங்கள் எடுத்து அவ அர்ச்சனை பண்ணியிருக்கா அதை ஞாபகம் வச்சு இப்ப கிருஷ்ணன் சொல்லிவிட்டான். அதை அனுபவிச்சா அந்த மாதிரி பாவம் ஆழ்வாருக்கு ஒரு பத்து கோபிகளோட சேர்ந்ததுக்காக போயிருக்காங்க. அவளுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா என்னை விட்டு அவர்கிட்ட என்ன பார்த்தேன்னா அவள் மின்னிடையே படவார்கள். இவளை காட்டினா அவளுக்கு இருப்பழகா அவன் யாரோட போனானோ அவளுக்கு இருப்பழகா இருப்பழகு கேட்டான் சுவாமி. நாம் எதோ டிவியை திருப்பினா அதுக்கு நடுவில் ஃபேஷன் டிவி வேற வரும் மின்னிடையே படவார்கள் அவர்களுடைய அதனிடையே அவ்வளவு சுலபமா அனுபவிக்க முடியுமா முடியாது. அவன் காட்டினாத்தான் அனுபவிக்க முடியுமா. காட்டவே கண்டபாரம் கவலை நாடி கொண்டு கேட்ட முதலவர் பெருமாள் கண்டம் செல்வார் வாட்டலின் கண்கள் மேல் முன்னேறி தெளிவுந்து பாட்டினால் கண்டு வாழும் ஆனந்தால் தரையோவில் அவன் தன் நடகை மொத்தமா காண்பிச்சாதான் நான் அனுபவிக்க முடியும் இதெல்லாம் அனுபவிக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கச்சே நின்னிலும் அழகுகள் அவர்கள் நின்னிடை படவார்கள். நின்னிலும் அழகுகள் நின்னிலும் அழகுகள் அதே எப்படி ஆண் அழகையும் பெண் அழகையும் கம்பேர் பண்ண முடியும்னா அது லோகத்துல இருக்கிற வாழ்க்கை பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறவா சட்டி நிமிஷத்துல உட்கொண்டா கிடையாது இல்லையா. சகோஷியில இல்லை அது வேற கோஷ்டியில கூட சொல்றேன் ஒரு ஆண் எல்லா பங்களையும் அழகியா ஒத்துக்கிறதுல அதே மாதிரி ஒரு பெண் எதானே அழகான ஒத்துக்கிறது இல்லை அவன் மட்டும் பிரச்சனை இருந்தாலும் ஒத்துக்கிடையா. அதே மாதிரி ஆழ்வார் சாதிச்சனா முன்னிடை விடவார்கள் முன்னது சொல்லுவார் நாயகா பாவத்தை என்னை விட அழகிகள் நீ ஈடுபடும்படியான அழகிகள் அவர்கள் முன்னிடை விடவார்கள் என்பது சொல்லுவார் பெருமாளுக்கும் பெற்றா. அது மாதிரி அவர்களோட விகரிக்கிறான் அப்படின்ன உடனே ஆழ்வார் கோவிச்சுட்டு இனிமே நாளிலிருந்து அவன் வந்தா திருப்பத்தை கிடையாது அவன் பக்கம் அவனை பார்ப்பதில்லை அவனுடன் பேசுவதில்லை அவனுடன் சேர்வது என்ன கிடையவே கிடையாது தோற்றவே உண்டோ இனிமே அந்த படம் பாட மாட்டேங்கிறான் அப்படின்னு இருந்தது அவன் தெரிஞ்சிட்டான். அவன் தெரிஞ்சிட்டவனே என்ன பண்ணா அப்படின்னா அது எப்படி ஆழ்வாரு நாம் பண்றது அது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்தான். அவன் வந்தவுடனே பார்த்தா இவன் முகத்தையே கொடுக்கல இவன் திரும்பி அந்யாசக்தரா இருக்க வேற அனுபி அதாவது அனபிவீஷ்டரா இருக்கார் அபினிவேசம் இல்லாமல் இருக்கார் அபினிவேசம் இருக்கார் அவனை கண்டுக்கவே இல்லை. உடனே பெருமாள் பார்த்தானா என்னுடைய தோழிகள் இருந்தானா பராமிஷ நாயகியோட தோழிகள் அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்தால் இவரோட சேரலானா அப்பவும் இவர் மாட்டேங்கிறனா அவளும் சுவாமியை திரும்ப மாட்டேட்டா பேசாம போடணும் அவளும் அபினிவேசைகள் இல்லையா. உடனே என்ன பண்ணானா இவர் வச்சிருந்ததான தந்தையும் கழனையும் தான் எடுத்து போயிட்டாங்க அதற்காக ஆள் பார்த்தாரு. அதை எடுத்துன்னு போனானா உடனே இவர் பார்த்த சுவாமி நம்பர் பேசாமல் அதை திருப்பி கொடுங்க அப்படின்னா அதான் என்னுடைய பந்தும் கழனும் தந்து போகணும் இந்த பந்தையும் கழனையும் தாரும் அப்படின்னரா அது தரமாட்டேன் நான் என் தரமாட்டேன்னா எனக்கு இது போகணுமா நீ தான் திருப்பி பார்க்க மாட்டேங்கிற இதையாவது நான் கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா
அதுதான் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட தரணும், நீ எடுத்து போகக்கூடாது அப்படின்னு ஆழ்வார் சாரிக்கிறார். ரொம்ப அழகான பாசுரங்கள் திருவாராயத்தில் அந்த அவளுடைய கான்வர்சேஷனை அவ்வளோ அழகாக சொல்கிறார். திருவாராயர் அப்படிங்க ரொம்ப நல்லா இருக்கு, அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருக்குமா. திருவாராயர் அப்படிங்க அவ்வளோ அழகாக வாசிடம் அந்த முதல்வருக்கே இவ்வளவு வியாக்கியானங்கள் கேட்டால் வச்சாதிக்கிறத சொல்லும் போது என்னுடைய மந்திரம் கழனம் நந்து போகணும் அப்படிங்கிறது அவ்வளோ வியாக்கியானம் ரெண்டு பக்கத்தில் இனியையும் அளவாக கழிவு என்ன அந்த பிணைய கோபத்தாலே. அதாவது எம்பெருமானிடத்திலே பிணைய கோபம், பிணைய கோபத்தை ஸ்நேகத்தாலே ஏற்பட்ட கோபம், அவனை திருப்பி பார்க்க மாட்டேன் என்கிற கோபம். தூய்மாரோடும் கிளிகள் பூவைகள் என்றுள்ள தன்னுடைய விரோபகரணங்களோடும் கூட இது நிறைய இருக்கும். நான் சுத்தி கேட்டு வரைக்கும் சொல்லிட்டேன், இதை செய்தித்தால் ரொம்ப நல்லா இருக்கும். விரோபகரணங்களோடும் கூட இனாம் அவன் வந்தாலும் அவனை கடாட்சிக்கவும் கடவோ வந்தோ திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சமயமிட்டுக் கொண்டு அவன் எழுந்த ஒரு நாளும் வந்தர்க ஒன்னாத ஒருபடி அவன் வந்தா கூட கேட்ட தலைக்கக்கூடாது. அவன் வந்தாலும் வந்து அணுக ஒன்னாத ஒருபடி வந்து அணுகனாக கிட்ட வரமுடியாது. அனதிபவனியா இருக்க எந்தெருமானும் இவரை பிரிந்த இவருடைய வியசனத்தாலே, இவரை பிரித்து பராபகனாகிய பிரித்து அவருக்கு வியசனம் அதிகமாக இருக்குதான். எப்பவும் இவர் தான் துடித்தார், இப்ப அவன் துடித்தான். ஆரியாதி என்பது அவர் பக்கடி ஆயிற்று இல்லையா, இவர் ஆயிப்பாடி ஆரியாடி அறந்தலைந்து இருந்தது அவன் ஆரியாடி அறந்தலைந்தார். அந்த மாதிரி அறிவு அத்தியந்தம் அவசர விசனத்தாலே அத்தியந்தம் அவசன்னாய் வந்து உடனே என்ன இவருடைய தோழிமார் அனுதிபவனியர்களாயிருக்கையாலே அவர்களை சென்றடுகி இவர்கிட்ட அவர் முடியல. இவருடைய தோழிமார் இவருடைய தோழிமார் இடத்துல போனான், போனா அவ்வாறும் கிட்ட முடியாது. அவர்களை துரிதமாக கொண்டு இவருடைய திருவடிகளிலே விழுந்து அபராதத்தை சமிப்பித்து சம்சேஷித்து தாரணம் பண்ணுதல். இப்ப அவருடைய வியசனம் எப்படின்னா ஆழ்வாருக்கு எப்படி அவருடைய சம்சேஷம் கிடைக்காததால இவர் முடிந்து போவித்தனை இருக்கவோ, இவர் சேரமாட்டேன்னு கோபிச்சுட்டு இருக்கிறதால அவன் முடிந்து கோபித்தனை. அதான் ஞானியின் பார்வை வகை மாதிரி அவன் தான் முடிந்து கோபித்தனை அவனுக்கு கையில் இருந்தா கிடையாது. ஆனா அந்த அனுபவத்துல பேசுற அவருக்கு தன்மை அந்த மாதிரி இருக்கான். சுவாமி ஏமாத்துவாங்க நான் முடித்து கோபித்தனை அதுக்காக வந்தானா இவன் தோழி இடத்துல வந்து அப்ரோச் பண்ணானா சுவாமி அவா பார்த்தாரதான் அவர் சேர்க்க மாட்டார். அவர்களை திருடனாக கொண்டு இவருடைய இவருடைய திருவடிகளிலே விழுந்து சதாம்சனாகிய ஒரு திருவடிகள் விழுந்து உருவானதான் உருவாம்பாத்தியா சீதா பக்தா வசிதேக்ஷனா ஆத்வாரம் அனுபவரால மங்களா நபிகள் போட்டி சுமந்து தொடர்ந்து கூட்டுறான். அப்பா பார்க்கணும் வா சின்னம்மா திருமாளிகையில இருக்க அப்படின்னா பெருமாள் திராட்டி வந்து சந்தோஷமா இருந்துட்டான். பட்டாபியாண்டு அது வந்து சொன்ன உடனே அப்பா கூட்ட உடனே பட்டினி கிளம்பிட்டார் சுவாமி அம்மையா நினைக்கிட்டே. ஆனா அப்படி வந்து கிளம்பதான வாழ்க்கை தனி சம்மாவிதா சீதா வாசல் வரைக்கும் வந்து தன் கையில் மாலையை அவரை உயர்த்தி விட்டு அனுமதி பெற்று போறான்னு சொன்னார். கீழே புரிந்து காலை தொட்டன் நேரத்தை சொன்னாங்க சொன்னாங்க. அந்த மாதிரி பதி சன்மானித்தா சீதா கிட்ட அணுகி சம்சேகிக்கவும் சம்சேகித்து தரிக்க வேண்டும் என்று பார்த்து திருவடிகளிலே விழுந்து அபராதத்தை சமிப்பித்து சம்சேசித்து தாரணம் பண்ணுதல். இவளோட சேர்ந்து தன்மையில் நிற்குமா எம்பெருமானுக்கு பிராணன் நிற்குமா. அதுக்கப்புறம் பார்த்தா அது முடியலையா உடனே என்ன பண்ணனா இவள் வீரோபகரணமா வச்சிருக்கக்கூடிய கிளிகள் பூவைகள் அதுல கொஞ்சம் ஏதாவது விளையாட்டு காமிப்பானா திருமண ஏதோ போற மாதிரி உதாரணிக்கப்படுவான் உதாரணம் தெரியனா. அவ இப்ப என்ன பண்ணானா பராமர்சனாகி இந்த கிளிகள்கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்லி வச்சிருந்தாள். என்னன்னா பெருமாள் வந்தாலும் இங்க அவன் திருநாமத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சமயம் விட்டு பெற்றாங்கிற இடத்துல அர்த்தம் பண்றான். அந்த மாதிரி அந்த கிளிகள் தான் படைக்க வச்சிருந்தான். இன்னும் கோபத்தை காமிச்சாலும் அந்த சாப்பிடம் தான். இப்ப பெருமாள் வந்து தானியங்கன்னா போட்ட உடனே பெருமாள் பார்த்தானா நிறைய அது நம்ம வேலை சொல்லணும் உடனே அவருக்கு
நம்ம பேரை கேட்ட உடனே அவருக்கு அந்த கோபம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்துல அதெல்லாம் போட்டான். அது சொல்ற தன் திருநாமங்களை கற்பித்து வளர்த்த இவருடைய கிளிகள் பூவைகள் என்றுள்ள நிலோபகரணங்களினுடைய அனுபவனியத்தை யாரே அவற்றை சென்றெடுத்து தன் திருநாமங்களை சொல்லுவித்து அதை சொல்ல கேட்டு தரித்தல், அதனாலே ஆக்கசித்தல் தரித்தல். வேற சொல்ல சொன்னா அவனுக்கு இருக்கிற தாபம் போகுமா? அதை கேட்ட உடனே இவதான் திரும்பி பார்க்கல, பேர அறிவியல் சொல்லச்சே இவ சொல்ற மாதிரி கொள்ளட்ட அறிவியல் சொல்லுமா, அதனால இவன் சந்தோஷம் மாறுமா? உடனே இவ மனசும் மாறிடுமா? உடனே இவனோட சம்சேகித்து தாரணம் பண்ணலாம்னு அதை பார்த்தான். இவளை இவன் தங்கி இவளோட சம்சேகித்து தாரணம் பண்ணுதல் செய்ய பெறாமையாரு, அப்படிலாம் செய்யணுமா அது ஆசைப்பட்டா. ஆனா என்ன பண்ணான்னாக்க அவனுடைய குருவத்தை ஏற்றுதான் திசாம்பியர்தான். ஆனா என்ன பண்ணா இந்த மாதிரி பண்ணணும், ஒரு நாயகன் வீட்டில் இருந்து குருக்காரன் இவ்வளவும் பண்ணணும் இவ்வளவும் பண்ணணும்னு இவ பாதிக்கிறா, அவனும் வரான். ஆனா வந்து என்ன பண்ணான்னா இவ வந்து இதெல்லாத்தையும் பண்ணவே என்ன பண்ணானா இவ வச்சு இந்த தந்தையை கழுவி எடுத்துட்டு போயிட்டான். அதுக்காக சொன்னானா இதையே இதையே எடுத்துக்கிறேன்னு கேட்டான். கேட்ட உடனே எனக்கு வேணுமா எடுத்து போறேன், எங்கிட்ட இருக்கிறதா எடுத்துக்காத, மிகிதை விடுவார்கள் சொல்லுவாரோ அவாதித்தியே அப்படின்னா அவன் அவளோட கலந்தது போறாது, எனக்கு ஒன்றோட கடக்கணும், நீ வர வேணும், நீ கூட இருக்கணும், உன் கூட இருக்கணும், நான் உன்னிடத்திலேயே பிரேமாதிசயத்தை வச்சிருக்கேன்னு பெருமாள் சொன்னான். உங்ககிட்டயே வச்சிருக்கேன்னா நான் எப்படி சுவாமி நம்பருக்கு அப்படின்னு உடனே பெருமாள் சொன்னானா, ஒரு பெண்ணுக்காக நாலு விதமா கட்டப்பட்டது கட்டப்பட்டேன் கேட்டுக்கோயோ அதே மாதிரி உன்னை குட்டு பிரிச்சு இப்ப நான் கட்டப்பட்டேன், அது போகணும்னா நீ என்னோட சேரும். உடனே சொன்னா இந்த மாய மயக்குகள் இந்த மாய பேச்சதான் என்கிட்ட சொல்லாது, அதெல்லாம் எனக்கு புரியல, இதெல்லாம் நீ ஏமாத்தல், உன்னுடைய புதாயம் நானே அவனிடத்திலே பேசின பேச்சா அந்த விரகதாபம் தாங்காம பேசக்கூடிய பேச்சு அவன் நடந்திருக்கான். நம்முடையதான நிகழ்த்தையை நினைச்சு நான் தாழ்வுன்னு நினைச்சு அறிந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தன் திக்காலத்தாலே பெருமாளத்தரும் சேமித்த பேச்சை சொல்றது இல்ல. அது மாதிரி பெருமாள் வந்தா பந்துங்களும் தந்து போகும் அப்படின்னு பெருமாள் வந்தா பந்தையும் கழையும் தந்தான். தந்த உடனே இவருக்கு அவங்ககிட்ட பிரீதி வகுத்து அவனுடைய குடங்கள் அனுபவிச்சரா, அவனுடைய சொந்த குடமான அந்த குடங்கள் அனுபவித்து கொடுத்துதான். வியாக்கியானத்துல கேட்டுட்டா இவர் தான் கோபிச்சுட்டே உடனே இவன் குணத்தை பேச ஆரம்பிக்கிறேன்னா கோபங்கள் தான் வந்தது இவருக்கு, ஆனா அவன் கிட்டக்க வந்து பேசினவொடனே எல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு வியாக்கியான அதனால என்ன பண்ணார் அப்படின்னா அவனுடைய குணங்களை பேச ஆரம்பிச்சது அந்த குணங்கள்ல தலை நோக்கி இங்குதான் பதத்துவத்தை காண்பிக்கக்கூடிய குணம் அங்குதான் சாமிச்சான். ஞானபக்தி வலையிட்டு தேஜாசிங்கிறதுல அகண்டா சாமிச்ச ஒரு குணம், அந்த சக்தி விஷயத்தை அகனித கடனா சாமர்த்தியத்தை பத்து பாசனங்களால திருவிண்ணகர் பெருமான் விஷயத்திலே ஆழ்வார்கள் சொன்னார். திருவிண்ணகர் பெருமான் திருவாவளிய ரொம்ப உசத்தினா திருவேக முறையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு தசகம் இருக்கும், பெருமானுக்கு ரெண்டு தசகம் இல்லை, பெருமானுக்கு எவ்வளவு அழகு இருக்கு முதல் அதுக்கு கிடைச்சது நம்ம அறையில இருக்கிற பெருமானுக்கு தான் கிடையாது, சமூகில இருக்கிற பெருமாள் கிடையாது, மலையில இருக்கிற பெருமாளுக்கு ரெண்டு திருமாளும் வரைக்கும் இவருக்கு திருவேக்கப்படியாகும், இவருக்கு ஸ்ரீரங்கம் இருக்கு பத்து தான் ஆச்சாரியர்களால் ஸ்ரீரங்கத்துக்கு போனா ஏதாவது இங்க எங்க வரையில அந்த பெருமாளுக்கு தானே ரெண்டு பாடி இருக்கிற ஆடுவார்னா இல்ல ஆயிரம் மாசம் வந்து மாசிகள் சோலை மதுகாரிய பண்புகாரிகளை ஆட்ட தமிழ் மதுகள் ஆய் வாழ்க்காய் சொல்லணும் சமாளிச்சா அந்த மாதிரி இதுக்கு சொல்றது திருவிண்ணகர் பாசனம் அழகான பாசனம் சம்பத் தாரிய பாபாது அசுக சுகத்தேகே அத்தனை கிராம பாபாது புண்ணியா புண்ணியாதி பாபாது கபட விதையா சர்வலோகாதிமத்வாது
Divya Vidyamavatvadu Sura Divija Gana Stigdha Shatrutva Gitya Chaya Chaya Ibhavadu Agadita Gananam Krashnam Chathariki Agadita Gananam Sheraadha Sallatim Shethu Vaikya Kuriyavriva Agadita Gananam Sheraadha Shethu Vaikpana Pina Illavattikum Atma Vaikya Vandata Sarvadagar Antaryami Aka Atma Vaikya Kuriya Vandata Chodha சர்வதகர் ஆத்மாங்கிறது இவைகளை சரீரமாக கொண்டு அதை தரிக்கக்கூடிய தன்மை. அந்தர்யாமியாய் இருப்பது உள்ளுக்குள்ளே தான் இருந்து தன் சொரூப வியாப்தியாலையும் யோகிகளுக்கு பார்த்த நூப்பியாகவும் இருந்து இவர்களை நடத்தும் தன்மை. இருந்தாலும் இந்த சர்வதகர் ஆத்மத்வம் சர்வதகர் அந்தர்யாமித்வத்துக்கு உபபாதகமாக ஆத்மத்வம் இல்லாமல் இந்த அந்தர்யாமித்வம் அதனால அந்த சர்வதகர் அந்தர்யாமி அதனாலே எல்லாவற்றிலும் இருக்கான் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கான் தரித்திரனா இருந்தா உள்ள இருக்கான் பணக்காரனா இருந்தா இருக்கான் ஐஸ்வர்யத்துல இருக்கான் ஏழ்மையில இருக்கான் அதை சொன்னால் நல்குறவும் சேர்க்கும் நரகமும் சொர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்பகையும் கலந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மருதுபுரி திருவி நகர் கண்டேனே அந்த மாதிரி திருவிநகர் ஒரு சின்ன கிராமம் வெளியே அதை போய் செல்வம் மல்மூடி திருவிநகர் ஆழ்வார் சாதிச்சரே பொய்யா என்ன செல்வம் மல்மூடினா செல்வம் தான் எம்பெருமானுடைய குணங்கள் பிரகாசிக்கும்படியாக இருந்திருக்கும் வேற எந்த பெருமாளுக்கும் இந்த மாதிரி பரத்துவ வெஞ்சகமான ஒரு குணம் முழுக்க பிரகாசிக்கிறதுன்னு ஆழ்வார் இவர்கிட்டதான் அனுபவிச்சா செல்வம் மல்மூடி திருவிநகர் கண்டேன் அந்த மாதிரி மத்தன கிராம பாபாது நகரமும் ஆழ்வரும் ஞானமும் மூடனுமாய் புண்ணியா புண்ணியாதிபாவாது புண்ணியம் பாவம் புணர்ச்சி விரிவெண்டிவையாய் கபட விதுதையா தெய்வமம் செம்மை கருமை வடைவார் விடுமையுமா ஐயா திவ்யா வித்யாங்கமத்வாது சுர திவ்யகனஸ்திந்த தேவர்களுமாய் அல்லனாய் உகப்பாய் முடிவாய் பூவுள்வாள் மகளாய் பூர்வாள் மகளாய் தவ்வையாய் புகழாய் பெண்ணாய் லக்ஷ்மியாவும் இருக்கானா அவ அக்காவாவும் இருக்கானா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற தன்மை ராட்டத சிட்டில ஏற்பட்ட சுபாவங்கள் சிட்டியோட உட்காரங்கள் பரிணதிதான் எல்லாத்துக்கும் ஆத்மாவாய் காண்பத்தும் செல்வங்குற பத்து பாசுரங்கள்ல திருவிநகர்ல அவருடையதான அகிழ்ந்த அனுபவிக்கலாம் ஆழ்வார் அதை பயனா அப்படின்ற சுவாமி அறிகிறார் முதல் திருவாய்மையால் வைகள் முன்வழிவாயு திருவன்மண்டூரிலும் சமுத்தியிலே அகப்பட்டு திருவன்மண்டூரிலே சமுத்தி செய்யோல் செங்கலுடைய திருவன்மண்டூர் சமுத்தியில் நாச்சியாரில் ஓங்கி விட வந்த சமுத்தியை சொல்லச்சேன் ஓம்பு ஐவருடைய சமுத்தியை சொன்னார்களும் ஓம்பு பெரும் செங்கல் அதே மாதிரி செய்யோல் செங்கலுடைய திருவன்மண்டூர் எவ்வளவு ஆழ்வார் சொன்னாரா சமுத்தியிலே அகப்பட்டு நம்மை மறந்தவனாக வேண்டும் என்று அங்கே இந்த செய்யை அறிஞ்சும் போல் என மருந்தாம்பளுக்கு சொல்லும் போது தான் மூணு விட்டு அவனுடைய தேசிக துவார கம்யத்தத்தை பெருமாள் ஆச்சாரியார் மூலமாக பெருமாள் ஆசிரியிக்கணும் அப்படிங்கிறத காண்பிச்சன வாழ்வார் இரண்டாம் திருவாழ் வழியாக விண்ணடை விடவாரும் அவன் மரபை நிச்சயித்து ஒரு கோபிகா பாவத்தை அடைந்து நம்மை விட்டு பிரிந்தவன் கட்டாயம் நம்மை பார்க்க வருவன் என்று நிச்சயத்தோடைய திருவாரத்தில் ஸ்தானமா பேசுகிற பயந்தனத்துல சுருக்கமா அர்த்தங்களை கண்டறி காமிக்கிறதுக்காக சுருக்கி சாதிக்கிற சுவாமி பிரகாச சுவாமி கீழ்பட்ட கிளேசத்தாலே அவன் வந்தான் கீழே கட்டப்பட்டோம் திருப்பி அவன் வந்தாலும் விடல
அவனோடே சந்தேகிப்போம் அல்லோ என்று சிநேகித்து முடியுமத்தனை தன் நலகையும் ஆற்றாமையும் காட்டி ஒருவரை திருத்தி இவருடனே சந்தேகித்தவனையா அவன் என்ன பண்ணான், ஒன்னு முடிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு அபிநயிச்சு காமிச்சு தான் அவரோட சந்தேகிச்சான். அதனால அவனுடைய சுவாஸ்ரயனாய ஸ்வயம் அபிகந்திருத்தம், சுவாஸ்ரயனாய ஸ்வயம் அபிகந்திருத்தம், தன்னை பக்தர்கள் ஆசிரியத்துக்காக தானே முன்னாட போவோம் இல்லையா. சுவாமி திருமால சந்தேச்சேன் அபியாதா அது அடிக்கிறது ஆட்கொள்றதுக்கு அபியாதான் அடிக்கிறதுக்கு சென்றண்டு தெளிவங்கை செற்றாய் போற்றி அபியாதா தகத்தாக எதிரி இருக்கிற ஊருக்கு இவர் முதல்ல தானே போகிறான், ஆக்கிரமிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர் என்று காண்பிச்சான் இல்லையா. ஒருத்தருடைய அந்த இதுக்கு போர்சஸ் அந்த மிலிட்ரி சைன்யத்தோட கெபாசிட்டி சைன்யத்தோட சாமர்த்தியத்துல வந்தா டிஃபென்சிவா இருக்கிறது வேலை, போய் அடிக்கிற சாமர்த்தியம் கொஞ்சம் பெருமாளுக்கிற சாமர்த்தியம் தான் அபியாதா பிரகத்தாக அங்க போய் இவர் வெடிக்க பார்த்துருக்க மாட்டார், அவன் அம்பு போட்டுன்னு காத்திருக்க மாட்டான், பிரகத்தாக கேளானே விசாரதாக. சரி இவர் போக ஜெயிப்பர் சுவாமி கூட பத்து பேர் வந்தா காப்பாத்தி போகிறா, சேனாலய விசாரத சேனையை நடத்ததுக்கு சாமர்த்தியம் உள்ளவர்னு சொன்னார் வால்மீகி. தன்னை ஆசிரியப்பதற்காக தானே முன்னே செல்லக்கூடியவன் பெருமாள் அப்படிங்கிறத காண்பிச்சதான் அந்த நிகழ மிளவா தசகத்துல நிர்வாகிக்க தலைவர் சுவாமி அனுபவிக்கிறது. சுவாஸ்ரயனாய ஸ்வயம் அதிகம் அதனால்தான் புறப்பாடு இருக்கிற பெருமாள். கிராமங்கள்ல பழைய ஆழங்கள்ல எல்லா ஊரடியும் பிரம்மோற்சவத்துல ஏதாவது ஒருனால் பெருமாள் எல்லா இடத்துல நான் உள்ளூர்ல இருக்கேன், சாந்தாபாத்துல ஒரு கிராமம் அங்க இருக்கிற அந்த அக்ரஹாரத்துல இருக்கிற எல்லா தெருவும் போவேன், யாராவது ஒருத்தர் ஒரு மூலையில கட்டிருந்தா அந்த வீட்டு வாசலுக்கும் போவேன், அவளை தைச்சு அவளா அது கதை கொடுத்தாதான் உண்டு, அவன் இவன் தெரியாது அப்படின்னா போய் சேவை தந்து கொடுத்துருவேன். அது ஏதோ கிராமத்து கோயில சொல்றேன்னு நினைச்சு காரியம் தேவப்பெருமான் நாச்சியா இருக்கு போகணும், எல்லா இடத்துலயும் மூன்று மூன்றுலாம் போவேன், காக்கா மூணு மணிக்கு புறப்பாடாகவும் மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு தான் வரும், கோயில் கோபாலம் மெரினா திருக்கோளம் அதுக்கும் அந்த மாதிரி அஞ்சாம் திருநாளாம் திருநாடா சட்டையும் காஞ்சிபுரத்தை அதே மாதிரி ஒவ்வொரு ஊர் வேண்டாம் பெருமாள் திருப்பதி பெருமாள் அது இல்லையே கத்துக்காக இப்ப அந்த ஊர்ல பெருமாள் இடப்பட்டான், திருப்பதி பெருமாள் மாதிரி திருமலையில கூட உங்களுக்கு திருமலையில இருக்கிற அக்ராரத்துல தானே போறாருன்னா அதுக்காக தான் ஊர் கூட வர்றாரு, ஒரு ஊர்ல நீங்க வர்ற அங்க வர கல்யாணம் சொல்லுவோம் பிரம்மோற்சவம் மாசி மாதம் பிரம்மோற்சவம் தெப்ப உற்சவம் அது கொடியேற்றி கிடையாது, பங்குனி தீட்டுல ரெண்டு பிரம்மோற்சவம் மூணு பிரம்மோற்சவம் கொடியேற்றி தெப்போற்சவம் பிரம்மோற்சவம் மாதிரி 4 உற்சவம் உண்டு, தை மாசி பங்குனி சித்திர 4 மாதம் உற்சவம் உண்டு தமிழ்நாட்டுக்கு, அதுல தை மாதமும் மாசி மாதமும் புறப்பாடுதான் உத்தரவு இல்லை, பங்குனி சித்திரையெல்லாம் சித்திர வீதியில அப்படி ஒரு வியவஸ்தை. இந்த தை மாதமும் மாசி மாதமும் பெருமாள் ரொம்ப சட்டினி எழுதுவார், சூரியோடையினால விடவும் எழுதுவார், சூரியோதயத்துக்குனால மண்டபத்துக்கு எழுதுவார், தினால் அணியாத்தே அவங்களுக்கு ஸ்ரீவர் புருஷான் தான் வருவாங்க, அத்தியாபகார வருவான் கூட்டி தவிர அவ்வளவு காத்தால விட வருவான், இந்த காத்தால விட வந்தா பெருமாள் மத்தவா எப்படியோ தெரியாது எத்தனையோ நான் அதை எழுதிட்டு பாதல அப்படியே வந்து செய்திருக்கேன், சில நாள் அவர் தரச்சே நான் எழுந்துக்க கூட மாட்டேன் சொல்லக்கூடாது அப்படியாலும் இருந்தாலும் அடுத்த தெரியல போய் செய்தேன், இவன் பெருமாள் எழுக்கிறா பின்னால் ஒரு பேர் அடுத்த போய் செய்தேன் இருப்பினா அவ்வளவு சட்டு விடுவார், 5 மணி இருந்த 6 மணி கூட பெருமாள் புறப்பாடா இருந்து போயிடுவார், எப்படி இருக்கும்னா சுவாமி தேசியம் பாதுகாத்துல அப்படியே பாதுகாவிலேயே ஜெங்கநாதனுடைய திருவடி தாமரை அப்படியே கையில ஏறிட்டு அவன் ஒரு புறப்பாடு பண்ணி எழுந்தள்ளப்பட்ட என்ன பண்ற தெரியுமா, யாத்திரோற்சவமா வந்து யானை குதிரை பரிவாரங்களோடு கூட ஒவ்வொரு ஆத்து திருமாலிய வாதலுக்கும் போய் உன்னுடையதான மணிச்சப்தங்களாலே அவர்களை எழுப்பி சௌக்கியமானு கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு காய்ச்சிருப்பான்,
ஒவ்வொரு இடமா நிப்பானா பார்வாலே அனுகிரகத்வாரம் ஒவ்வொரு வாரத்தையும் கிரகத்வாரம் கத்வா ஸ்வயம் பல அர்த்தங்கள் கிடைக்கும் சுவாமிக்கு சுதீனாம் உருளானாம் ஜெயசங்கே என்கின்ற பாதத்தை மித சங்கட சஞ்சாரம் விதாக்கி செய்தான் நாரதிரா என்ன சொல்ற சுதி மாதமேதாம் நயாமி பர்தா அவதீனை தீபம் வந்து நாளை இங்கே அசமத்கார வசா புத்தனா என்ன பண்ற அப்படின்னாக்க ஒரு மின்மணி பாதுக்கே பகத்யா சுதி மாகர்ணயதாம் நயாமி பர்தாம் என்னாச்சு அப்படின்னா என்னுடைய நான் இந்த நாரதத்தடி பாதுகாக்கலாம் அபிஜயபட்டி ஸ்லோகங்கள்லாம் கேட்டு சில பேர் ஸ்துதி ஸ்துதி மாகர்ணயதா மயானி பத்தா நான் பண்ணக்கூடிய இந்த பாதுகாக்கல ஸ்லோகத்தை கேட்டுருக்கா ஸ்துதி மாகர்ணயதா கேட்கிறவர்களுடைய அவளுக்கு சாமம் வச்சுருக்கா சில பேர் அசபத்கார வச்சாசி சுத்தனா பாதுகாக்கலாம் கேட்டா நம்முடைய விரோதிகள் உங்களை சாபம் வருமா அவர்களுடைய அப்படியே பண்றேன்னு திருமால் சொல்ற மாதிரி தான் பாதுகாக்க அப்படியே சொல்லி காமிக்கிறார் அதை சொல்ற அகமன்னாதை காயதீபம் பாதுகாக்கி கேட்கிறாராம் பாதுகாக்கி சொல்றாராம் பாடுறா தன்னுடைய சப்தங்களால் நரம் தந்திர சுவாமி சொல்ற அகமன்னாதகா நீங்க பொருத்தாத்மா திருமாலன் விட்டு அகமன்னாதோ அகமன்னாத அகமன்னாதவன் சாமதான் பண்றான் சுவாமி அந்த சாமதானத்தை பற்றி காண்பிக்கிறாராம் அகவண்ணாதக பெருமாளுடைய தன்னை பக்தர்கள் ஆக்கிரமிப்பதற்காக உங்களையும் ஒரு பாதி வேட்ட தேவ பெருமாள் பாதி வேட்டையும் செய்வதற்கு ரங்கநாதன் தீயமுறை அழுவர் ரங்கநாதன் தீயமுறை எழுவர் நிர்வாண காலத்துல ஒரு எல்லக்கர மண்டபம் அங்கே எழுவர் லட்ச மண்டபம் எடுத்துக்க எழுவர் ஆஷ்ரமத்துக்கு கோவட்டி மண்டபம் அந்த பேரில் தெரிவிக்க பெருமாள் இதுக்காக மண்டபங்கள் தேடுறார் அப்படின்னா சுவாசிரியனாய ஸ்வயம் அதிகம்
சுவாசிரயனாய சுயம் அபிகிருத்தம். எல்லாருக்கும் போக முடியல, மைசூர் போய் பஞ்ச சம்ஸ்காரம் முடியல, நம்ம ஜோடியில இருக்குவா இங்க வரணுங்கிறதுக்காக ரொம்பவே எடுத்துருக்கோம். ஆச்சாரியால் உண்மை மடம் ஆட்டம் அந்தந்த மட்டங்கள் எல்லாரும் சுவாசிரயனாய சுயம் அபிகிருத்தத்தை பெருமாள் காண்பிக்கிறார். அதை நீங்க காண்பிச்சுதான் நிமிடை விடவார்கள். பெருமாள் வந்து இங்க மட்டும் ஆசையா என்ன உபாதம் பண்ணேன்னு கிடையாது, நானும் பக்தர்களா அனுபவிக்கிறதுக்காக நானே வந்தேன். இங்கதான் திருமாலையை இங்க வந்திருந்தாரு. கேள்வி கேட்டான் துரியோதனன் பார்த்தேன், பீஷ்ம துரோணா அதிக்கிரமிய மாம் செய்வ மனுஷன் பெருசா பிரம்மாண்டமா இருக்கேன் இது. அப்புறம் கிமர்த்தம் முதை காட்ட முத்தம் விஷட போதல் அவன் கூட்ட போயிட்டீங்க காட்டிட்ட இப்பஞ்சனைகளோட இருந்து வாழ்ந்தும் இருந்து பூர்ணபுமம் வச்சிருந்துக்க உங்ககிட்ட அவன் பாவம் வருமா? ஆசனம் போடச்சு பின்னால கலட்டி பார்த்து இன்னும் இல்லாம இருக்கான அவன் பாப்பான். நீ பாப்பியாண்டா வேலைக்காரன்ட்டே அடி பார்த்த சரியா பாருன்னு சொல்றான். அவன் அவன் தான் பாக்குறான். அது ஏன் மாட்டா பாண்டவா விஷவேனால் என்ன பிராணாடி பாண்டவா சுவாசிரயனாய ஸ்வயம் அபிகத்திருக்கோம் இல்லையா? கூலிக்கு அனுகிரகம் பண்ணா இந்த மாராஜாவுக்கு அனுகிரகம் பண்ண சொல்ற பிரசாத பரமும் வியாக்கியானம் பண்ண அதான் இருக்கீங்களா? வியாக்கியானம் பண்ணா ஒவ்வொரு பதத்துக்கும் வியாக்கியானம் பண்ண எழுந்தி எழுதியும் வழியே கூறியவர்கள் ஐவேர புராண சுவாமி அக்ரூதர் நந்தகோபுரம் மசுரா ஹைவே ஓட்டின்னு வந்தான் நகரத்தை. அதுல போறவன் இறங்கி கூட்டல் கூட போவார் போடலாம் சுவாமி வாசனே ஒரு கம்பி வச்சிருப்பா ஏதாவது வண்டி வந்து திசாட போட்டு ஆறு மட்டும்தான் கூட போகலாம் அந்த இடத்து கூட போடலாம். நெடுநீதி வங்கியே மூஞ்சினவர்கள் பிரசாத பதமும் நாதம் மம தேகமும் வாகத்தோடும் அந்த மன அகங்காரம் சாத்திக அகங்காரம் வந்தாலேயா தன்மை பண்ணினோமிருந்த தன்மை சேலமாத்தே என் பிரிவாளர் அந்த ஆழ்வாளர் பண்ணும்படியா தன்னுடைய குணங்களை காண்பிச்சானா பண்ணின வைத்தியாலே சம்சாரியை முத்தனாக்க வந்தவன் என்று அனைவரும் அதிகரிக்காக சம்சாரிகளை முத்தனாக்கக்கூடிய சாமர்த்தியம் அகல கடலா சாமர்த்தியம் இன்னும் காண்பிக்கிறதுக்காக ஆழ்வார் அவருடைய சம்பந்தாதி வியாதி நிறுத்த விபூதித்தாலே அகில கடனா சாமர்த்தியத்தை உபபாதி தருகிறார் அதுக்கப்புறம் இறந்தவாறும் வளர்ந்தவாறும் அனுபவிச்சதாக அதுல கொஞ்சம் இன்னைக்கு நான் செய்வேனோ இன்னைக்கு அனுபவிப்பேனோ முழுக்க தெரிந்து கொள்வேனு ஆழ்வார் குழம்பின பிறந்தவாறுங்கள் கிருஷ்ணானுபவங்கள் இருந்தாலும் அது முழுக்க கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட இங்க முழுக்க அனுபவம் கிடைச்சுனா அதை பேசினா நான் சந்தோஷமாக ஆனால் இப்ப ஏற்பட்ட அனுபவம் கிருஷ்ணானுபவத்தோட கூட்டத்தை எனக்கு கிடைச்சது இது என்ன குறைகள் குறவை ஆட்சியதோடு போத்தது குண்டவனு இயந்தியது உறவணியின் பொய்கையை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல ஆச்சரிய அது என்ன அளவில் பண்டித்திலான் மாய வினைகளையே அளவில் பண்டித்திலான மாய வினைகள் அவைகளையே அடக்கி யா அளவில் பண்டித்திலான கடனா வந்தான் ஏக சீமானு இல்லையா நாகபஞ்சங்கம் சூரிய தியாகத்தோ முதலாம் குடியின்
என்று நாராயண ஸ்ரீமான் நாராயண வரமனை என்று கட்டமாக்குவார்கள். நாகம் காய்ந்தது பழிய வந்தனம் பண்ணது உட்பட மற்றும் பல அளவில் பள்ளி பிளாதன் மாய வினைகளையே அலற்றி இடமும் நண்பர்களும் தந்திருக்கிறான். தனி பாடுவாடா சாயங்காலம் பாடுவாடா மத்தியானம் காத்தாலும் சாயங்காலத்து சொல்ற இடமும் நண்பர்களும் ஆழ்வார் கூட காமிச்சிருக்கா தனி சாயங்காலம் சத்தியாவதம் பண்ணணும் அதுவும் பகவத அனுகிரகம் தான் பகவத கோபம் தான் இரவு அவர்களுக்கு அப்படி இல்லை. இரவுனா சூரிய உதயத்தில் சூரிய வாஸ்தம் பேரு மது சூரிய உதயம் பகல்னா சூரிய உதயத்திலிருந்து சூரியாஸ்தம் ஆக மொத்தமா எல்லா காலம் எக்காலத்து எந்த யாய் அப்படின்னு சாதிக்கிறார். இரவும் நண்பகல் தந்திருக்கிறோம் என்ன குறை நமக்கு எனக்கு என்ன குறை எளிமையிலே பெருமாள் சொல்லப்படா இவருக்கு என்ன குறை எளிமையிலே எந்த காலத்திலும் என்ன குறை அப்படின்னு கேட்கக்கூடிய பாவம் ஆழ்வாருக்கு அதை விண்ணப்பம் பண்ண துறவையாட்சி அல்ல நான்காம் திருவாயூர் துறவையாட்சியரின் கிருஷ்ணகுண தேசிதங்களினுடைய கிருஷ்ணகுண தேசிதங்களை ஆதரித்து நின்று அனுபவிக்கப்பெற்றேன் தரித்து நின்று அனுபவிக்கப்பெற்றேன். அங்க வந்து பிறந்த பாலில் உழுகிறேன் இதுல தரித்து நின்று அனுபவிக்கப்பெற்றேன் சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறேன். நீ என்ன குறை என்று கொண்டால் அவருடைய ராசக்கிரீடாவின் உத்தேகி ஆகண்டகத்துவத்தை உபாதித்திருந்தான் அவைகளை காண்பிச்சு தன்னை வசப்படுத்துறவன் சொன்னார். அதற்கடுத்த துவளின் மாம்பிமான மூன்று தொலைவு தீமங்களும் துழும்பிகளை ஔபாதிக மந்திர விகடகத்தத்தை உபாதித்தருடினார். துவளின் மாம்பில் பொய் நின்ற ஞானம் தொடங்கி இவ்வளவும் மத தனக்கு மர்மத் விஷயத்தின் உண்டான அவகாரத்தை வெளியிட்டுக் கொண்டு சங்காரியஸ்தம் ஜுலத்வாரிகளாலே அவருடைய ஔபாதிக மந்திர விகடகத்தத்தை உபாதித்தருடினார். துவளின் மாம்பிமான மூன்று தொலைவு தீமங்களும் துழும்பிகளை அவரை உடனே பாக்கியம் சேர்த்து காசப்பட தெருத்துறை திருமாவை சேவசாதிச்சதா அவரை போய் அடையணும்னு பார்த்த அந்த சமயத்துல அவருடைய நாத்திய பார்த்துட்டு தாயார் தோழிகள் எல்லாம் இருக்கா அந்த தாயார் சொன்னாரா அந்த திருமாவை சொல்லுவான் பதத்தை திரியிறாங்க பராட்டு சொன்னாங்க வேண்டாம் அவரை விட்டுதான் சொல்லுவோம் அவன் கணிக்க மாட்டா அப்படின்னா அதுக்காக தோழியோட பாசமா இருக்கு. துவளிமங்கலம் தோழ்விவள் இந்த வராபுஷராய்க்கு நீங்க அவரை விடணும்னு சொல்றேன் இவளோ அவனை விடமாட்டா அதைத்தான் சொல்றது துவளில் மாமணி மாடமும் தொலைவி திமங்கலம் தோழ்விவள் இவரை நீரின் அண்ணனீர் உமக்காது இல்லை உங்க பக்கம் நீங்க சொல்றதை கேட்பாலும் நினைக்காது சொல்றா ஏன் அப்படின்னா தவளவன் வந்து தவளவன் செங்கு சக்கரம் அவன் சாத்தியிருக்கிறத பார்த்து சொல்றான் தாமரை தரங்கன் அவருடைய நான் அவையவர் சொல்லை கேள்விப்படுறேன். இதையே சொல்லிட்டு குவரையும் மலர்கண்கள் நீர்மலகி நின்று நின்று தூங்குறுமே தூங்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும் அப்படிங்கிறது சொல்றேன். அதனால இந்த மாதிரி இருக்கா இந்த அளவுக்கு போனாப்புறம் இட்ஸ் நாட் அன்வைசபிள் டு மெல்கர் சம்திங் அப்படிங்கிறது பாப்பியா என்ன அவ்வளோ திருநாமம் கேட்பது சிந்தையே இந்த ஊர் தெரியாது சொல்லி கேட்கிறேன் தொழும் அத்திசை உற்று நோக்கியே அந்த ஊரை பார்த்து கை கூப்பிடுறேன். இந்த மாதிரி இருக்கத்தால இவன் மேல என்ன ஆசிரிக்காது போன திரு திருச்சொலை திருமங்கலம் திருப்பதியில ரொம்ப அழகான பாசுரம் இந்த பாசுரத்தின் முதல் பாசுரத்தையே
கிருஷ்ணன் ஒரு கோபி கிட்ட பிரியமித்த காமிச்சாங்கிறதுக்காக திருமணி மாதத்துல வியாக்கியானம் காட்டிக்கிறார். திருமணி மாதம் துவழி மாமணி மாடம் வித்தியாசவாதி காட்டிக்கிறார். துவழி மாமணி மாடம் தொலைந்து திருமகர பாசுரம் பாசுரம் தமக்கு பகவத் விடயத்தில் உண்டான அவதாரணத்தை உயிர்த்துக் கொண்டு ஆழ்வார் இவ்வளவு அழகா சொல்ற பெருமாள் விடயத்தை ஈடுபாடுதான் எத்தனை ஏழு நூறு பாட்டு ஏழு பாட்டு எண்பத்தேழு பாட்டு நூத்தி தொண்ணூத்தி நாலு பாசுரம். இந்த நூத்தி தொண்ணூத்தி நாலு பாசுரத்துக்காக தான் இதுவரை அஞ்சு பத்து அதுக்கு மேல ஒரு மூணு திருவாரூர் ஐநூத்தி முப்பது பாசுரம் நூத்தி தொண்ணூத்தி நாலு பிளஸ் ஐநூத்தி முப்பது இருநூத்தி இருபத்தி ஆறு எழுநூத்தி இருபத்தி ஆறு பாசுரம் ஆயிட்டு இருக்கும். நூத்தி எண்பத்தேழு எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு இந்த ஒரு முப்பது சேர்த்தா இருநூத்தி இருபத்தி நாலு ஐநூறு சேர்த்தா எழுநூத்தி இருபத்தி நாலு பாசுரத்துல இருந்ததாவது சேர்த்து இந்த பாசுரம் பண்ண அது சொல்ல பண்ணுவோம். பொய் நின்ற ஞானம் தொடங்கி பல பிரகாள சுவாமியுடைய அனுபவம் பொய் நின்ற ஞானம் தொடங்கி இவ்வளவும் வர தமக்கு பகவத் விஷயத்தில் உண்டான அவதாரணத்தை வெளியிட்டுக் கொண்டு அத்தனை பாசுரமும் இது ஒரு பாசுரத்துக்கு உபன்யாசம் பண்ணுறதுக்கே அத்தனை பாசுரத்தை இருக்கா சுவாமியோட வியாக்கியானத்தை வச்சுட்டா அந்த வெளியிட்டுக் கொண்டு எம்பெருமானுடைய ஔபாதிக பந்து விகடகத்தை உபவாதித்திருந்தான். ஔபாதிக பந்துக்களோட அவ செய்யறதா வந்து சரியாகாது எம்பெருமானே சகலத்தை தந்துன்னு சொல்றதுக்காக அதை சொன்னிருக்க அது கண்டா கூட இவள் என்ன பண்ணாளா அந்த பெருமாளையே நினைச்சிட்டு இந்த பெருமாளுடையதான சேர்த்தி சம்சேஷம் கிடைக்காத்தால தன்னுடையது எல்லாத்தையும் இவன் இழந்தாங்கிறத தாயாருடைய பாசனமா மாடுக்குங்கிறத சொல்றான். மாடுக்கு வைய வளர்ந்தவனாளுக்கு நீல கரிநிலைய நியாயத்து கோல செந்தாமலை கண்ணத்தி என் பொங்கல நேரக்குழடி என் பெண் பதாம்சனாய் தாயாருடைய வார்த்தையா இழந்தது சங்கே இழந்தது பொற்பே இழந்தது கற்பே இழந்தது மாமை நிறமே அத்தனையும் விழந்தாள் சொன்னான். இழந்தது கழலே இப்படி எல்லாத்தையும் விழந்தான்னு சொல்லக்கூடிய தசகம் மாடுக்குங்கிற தசகம் அதிலே அபேட்சித பாக்கிய சம்சிலேஷ அலாபாது அசந்தனாய் பாக்கிய சம்சேகம் பெருமாள் கிடைக்கணும்னு நினைச்ச அது கிடைக்காதால ரொம்ப துக்கப்பட்ட ஆழ்வார். தாய் சொல்லாலே தாயாருடைய பாசனமாக எல்லாற்றையும் தன்னடைவே தான் இழந்தபடியே சொல்லி முன்னாலையும் ஏராளம் தெரியவனுங்கிற சாய்த்துக்கள் இங்கேயும் அந்த மாதிரி சொல்ற எல்லாவற்றையும் தான் இழந்தது எந்தனிமானிடத்தில் பிரீதியினாலே ஒரு ஸ்திரீக்கின் இருக்கக்கூடிய அத்தனையையும் தான் இழந்தேன்னு சொல்லக்கூடியதான பாசுரம் தன்னுடையதான நிறத்தை மாமை நிறத்தை இழந்தார் அப்படிங்கிறது அவை காந்தியை இழந்தார் அதான் பாரம்யாரிகளாலே அவனுடைய சுவாசிரயண விரோதி அவதத்திருத்தத்தை சுவஜனானாம் சுவாசிரயண விரோதி தன்னை அண்டிய பக்தர்களுக்கு தன்னை ஆசிரியிப்பதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய அகங்கார மமகாரங்கள் அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் விளக்கும் தந்தையை செய்யும்படியான குணங்களை உடையவன் தத்தை சொன்ன. அதன் பிறகு திருக்கோளூர் பெருமாள் பார்த்தலாம் ஆழ்வார் திருக்கோளூருக்கு போகணும் அந்த பெருமாளோட சேரணும்னு ஆசைப்பட்டலாம். தாயார்கிட்ட சொன்ன தாயார் அவன் கிடைக்க மாட்டான் அப்படின்னா இவரோ அதுலேயே ஆசையாயிருந்த ஆசையாயிருந்து அங்க போவே போவேன்னு புறப்படுறான். அப்ப தாயாருக்கு மூச்சம் கொடுத்தான் அவர் மூச்சி ஆயிட்டார். இவர் கிளம்பி பராமசராகி கிளம்பி திருக்கோளூருக்கு போயிட்டாராம். இந்த தாயாருக்கு மூச்சை தெரிஞ்சது மூச்சை தெரிஞ்ச உடனே பொண்ணுங்கன்னு பார்த்தா பராமசராகிய பார்த்தா ஆளை காணும் திருக்கோளூர் திருக்கோளூர்னு சொல்லிட்டு இருந்தா அங்கதான் போயிருப்பா. ஆனா போயிருப்பா நமக்கு வந்து தெரியும் ஒரு பொண்ணு கிடையாது சிறு கிடையாது என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டாலும் தாயார் அந்த பாதிரம் சொல்லுங்க என் பெண் எப்படி இருந்தாங்கதான் அந்த பத்து பாசுரங்கள் சொல்றான் பராமசராகி என் பெண் அவனிடத்திலே காலகாலே எப்படி இருந்தானா சாப்பிட்டு சாதத்தை கொண்டு போய் தந்தா இது கண்ணன் எனக்கு இது வேண்டாம் கண்ணனை கொண்டா அப்படிங்கிற உன்னும் சோறு கண்ணன் தீர்த்தத்தை கொடுத்தா பருகினி கண்ணன் வெத்திலையை கொடுத்தா தின்னு வெத்திலையும் கண்ணன் எல்லாம் கண்ணன் எனக்கு எல்லாம் கண்ணன் தான் அந்த திருக்கோவிலுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தா
குருசோல் பல்வரி திருவெற்றி எல்லாம் கண்ணன் என்பெருமான் என்றே கண்ட நீர்மறி கிடந்தார். அதற்கு மேல இப்ப நான் மூச்சை அழுத்தி பழச்சு பார்த்தா முடிச்சு பார்த்தா அவளை காணும். இன்னும் என்ன பண்ணியிருப்பா? தனியா போயிருக்காளே, வழி தெரியாத அவளுக்கு என்ன பண்ணியிருப்பா? தெரிய வயசான பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வித்தியாசம் போயிருக்கும். மணிநூல் அவன் சீர்வளம் மிக்க அவனூர் வினவி. சீர்வளம் மிக்கதால அவனுடைய ஊரை பற்றி கேட்டுக்கொண்டு வினவினா எங்களுக்கு எங்களுக்கு கேட்டான். ஆனா ஒண்ணு தீர்மானம், அவ வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான். பக்கத்துலதான் அஞ்சு மை அஞ்சு கிலோமீட்டர் தான் ஆழ்வார் நகரிலிருந்து. சின்னம்மை இளவான் குடும்பமும் திருக்கோவிலூரே கட்டாயமா என்னுடைய பெண் பொழுது திருக்கோவிலூர் தான் பிறந்தோம். அந்த மாதிரி இந்த திருக்கோவிலூருக்கு தான் அவள் போயிருப்பாள். ஆனா போயிருந்தாளா யாருக்காவது தெரியுமா? சோழிகள் எடுத்துதான் பாட்டங்கள்லாம் அவள் வளர்த்த பூவைகள் கிளிகள் அந்த பட்சிகளை பார்த்து தாயா கேட்கிறான். உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது மற்றவர்களை பார்த்து கேட்கிறான். இருந்தாலும் மனச ஆச்சிக்கிறா கட்டாயிருக்காது. அவள் போயிருப்பா, பெருமாளை பார்த்திருப்பா, என்ன நாள் ஆயிருக்கும் அப்படின்னு தான் பாதிக்கிறாளா. பராமர்ச நாயகியோட தாயா பராமர்ச நாயகியை பத்தி அதுல சொன்ன குணம் எது அப்படின்னா, அவனுடைய பாரண்ய போக்யபாவாதிகளாலே உயர்ந்த தன்மை போக்கியத்தை அவைகளாலே திருத்தியாதி நிதானத்தை உபாதிக்க முடியும். அவன் கைவிட மாட்டான், நிச்சயமா காப்பாத்திருப்பா, அவளை ஏற்றிருப்பா, அவள் போய் சேர்ந்திருப்பா, வழி காண்பிச்சிருப்பா அப்படின்னு தாயார் திருத்தியாதி நிதானத்தம் தான் மனசை தரிக்கும்படியான ஒரு தைரியம் திருதி இல்லையா? திருதிலேயே மூணு சொல்ற சாத்திக திருதிதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய தன்மை. காளிதாசன் சொன்னா எத்தனை தடங்கள் இருந்தால் ஒண்ணு முடிச்சாலும் அஜீதான்னு சொன்னான். விகாரகே கௌசதி விக்ரியத்தை ஏதாந்த சேதாசி தேவ ஜீதாக விராமயத்தி எத்தனை தடங்கள் வந்தாலும் செய்து முடிப்போம் என்ற எண்ணம் மனசோட ஒரு தைரிய அவஸ்தை விசேஷத்துக்கு திருத்தி தரிக்கும் தன்மை. திருங்கிற தாது மேல பிரத்யம் தான் மரியாதை, அதோட நவுன் ஃபார்ம் அப்படின்னு அந்த மாதிரி அந்த திருத்தியாகி அந்த தைரியம் ஸ்ரத்தை முதலான குணங்களுக்கு காரணமாக இருக்கிறவன் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா பெருமாள் பெருமாள் நினைச்சா அவனுக்கு சோறு வேண்டாம், நீர் வேண்டாம், போக்கிய பதார்த்தம் வேண்டாம். சோறு என்ன தெம்ப தருமோ அவளுக்கு எம்பெருமான் மரணமே தரும். தீர்த்தம் எந்த தாகத்தை போக்குறதோ பராமர்ச நாயகிக்கு எம்பெருமானுடைய நாமம் எம்பெருமானுடைய நினைவே தாகத்தை போக்கும். அதனால அவள் கட்டாயமா பொய் சேர்ந்திருப்பான்னு திருத்தியாதி நிதானத்தை உபாதித்தருகிறான். அப்போ உங்களுக்கு கிடைக்கல. அதனால உடனே புலச்சோலையிலே விழுந்து ஆத்தராய் அதனாலே என்ன பண்ணார் அப்படின்னா, ஐகரஸ்யம் பற்றாகாத குருவிட்டு லோக சிரஷ்டித்துவ சக்தியாதிகளாலே அவனுடைய வெதகாவீர சொல்லி மூந்தி உலகத்தை உபாதி தருவினான். உங்களோட தசகம் அதுல ஆழ்வார சாதிக்கிறார். என்ன அப்படின்னா, மோனிங்கூர் தாடியோ நந்தினா புள்ளிலங்கார் விளையாட்டியே நான் இருந்தேன், நான் பிரார்த்திக்கிறேன் உங்களை நீங்கள் இதை சொல்லுங்கோள் விரைந்து ஓடி வந்தே கையமர் சக்கரத்தின் கழிவாய் பெருமானை கண்டு மெய்யமர் காதல் சொல்லி கிளிகால் விரைந்து ஓடி வந்தேன். அவங்க கிட்ட போய் என்னுடைய ஆசையை சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட வந்து பதில் வந்து சொல்லிட்டு போகணும். அந்த மாதிரி நவீனா புள்ளி நன்றால் நன்னட புள்ளி நன்றால் விளையாட்டியை நான் இறந்தேன். என்ன செய்யணும்? உன் உலகங்கள் எல்லாம் படைத்த முன் வண்ணன் கண்ணன் என் நலன் கொண்டான் தனக்கு என் நிறைவை உரைத்தேன். பெரிய குருவுடைய அனுபவத்துல ஒண்ணு வண்டுகளை பார்த்து முழு விடச்ச என்னுடைய நிலைமையை போய் சொல்லுவோம் அப்படின்னா ஆழ்வார் திருமங்க பல கால நிலை. நான் என்ன போய் சொல்லணும்னு கேட்டுதான், நான் போய் என்ன சொல்லணும்னு கேட்டேன். கேட்ட உடனே சொன்னாரா, நீ இப்ப பார்த்தீங்க அதை சொல்லுடா பார்த்ததை சொல்லு, நான் தனியா என்ன பண்ணணும்னு சொல்ல வேண்டாம். நான் செய்வேன்,
தனி மெசேஜ் இல்ல. எஸ் தி சென்ட் பை ஸ்டேஜ் தட்ஸ் ஆல் அப்படினா நான் எப்படி இருக்கேன் அதை பாக்குறவாரு பார்த்தல அப்படியே சொல்லுவாரு. அத மாதிரி இங்க ஆழ்வார் சொல்ற என் இளமை உரைத்தேன் பெரிய திரும்பி ஆழ்வாருடைய நாலு திருவந்தங்களுக்கு திருவங்கம் என்ன ஆழம் அந்த தான் சொல்றாருமோ அந்த மாதிரி என் இளமை உரைத்தேன் இது ஆழ்வார் என்ன அப்படி பட்சிகளை நூறு புனரவாடிங்கிறதுல அதன் பிறகு எம்பெருமாவுடையதான வசந்த குணங்கள் இதாகவும் இருக்கக்கூடிய இருக்கும் அதெல்லாம் தெரியுது. அவருக்கு அனுபவத்துக்கு விஷயமாச்சு. பெரிய ஆட்சியோடே திருநாட்டில் இருக்கான் அவன் யோகத்துக்கு தான் சுவாமியா இருக்கான் அவன் தூர கேட்கிற மாதிரி கதில் போனான். இவ்வாறு பரமபதம் ஆழ்வார் அதுதான் தீயாய் இடனாய் தீயாய் காலாய் உருவானாய் சீராய் சுதர்கள் இரண்டாய் சிவனாய் என்னானால் சூடாராய் வெண்சங்கியேந்தி கொடிய என்பாராய் ஒரு நாள் மண்ணும் பின்னும் முடியவே மண்ணும் பின்னும் பகிரவே யோகங்கள்லாம் முடியும்படி என் பக்கத்திலே வரவேறும் ஞானத்தினுடைய நடவாயே கோழ திருமாவளோடு உன்னை கூடவாறே சாட பல நாள் அடியேனும் நான் தளர்வேனும் விளங்க உயிரால் காணவாராய் விண்ணிலே சீரங்கலத்து சீரங்கத்தில் இருக்கிற திருமால என்னை அனுகிரகிக்கிறதுக்காக நீ வரவேணும் அடியே என்பால் வாராய் கொடியே என்பால் வாராய் உரிய பாவம் பண்ணிக்க என்கிட்ட வந்து யோஜோ இப்படி பாவியா இருந்தாலும் நீ கைவிடக்கூடாதுன்னு வரணும் மண்ணும் மீண்டும் மகிழ வரணும் அந்த மாதிரி நீ வரைச்சே லோகத்துல இருக்கிற ஆத்மாக்கள் நிச்சயசூரிகள் எல்லாரும் சந்தோஷப்படுவான். என்ன சுவாமி ஊர்ல இருக்கிறவாங்கன்னா இவன் நம்மூருக்காக சந்தோஷப்படுவா நிச்சயசூரிகளும் சந்தோஷப்படுவானோ ஆழ்வாரங்கிறதா இன்னும் நன்னா இருக்கும். இந்த திருவாவளியை போயிட்டு தமிழ்நாடு போயிட்டு ஆசைப்படுவாடா சுவாமி நிச்சயசூரிகள் ஒரு நாள் மண்ணும் மீண்டும் மகிழ ஏன்னா ஆழ்வார் சாதிக்கிற அந்த மாதிரி ஞானத்துடைய நடக்க வேணும் ஒரு நாள் காலவாராய் மின் மீது அந்த மாதிரி வரணும் வருடங்கள் எரிந்து உள்காற்றாலே உதிப்பாயோ உன்னுடையதான திருமையை காண்பிக்காமல் நீ மறைக்க முடியுமா தீயோருடன் சேர்மேழ்வாய் வெளியில் திருவேனோ நீ வந்து சேர்ந்து உன்னோடு சேர்ந்து தீல சேர்ந்த விழுது மாதிரி உன்னோடு சேர்ந்து நான் உருவான அருகே இருக்க விழாவையே அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட கேட்கிறார் ஆழ்வார் தத்து வாசனங்கள்ல. அதன் பிறகு பார்த்ததெல்லாம் ஒன்றும் கதையாகாது. பெருமாள் திருவடிகளையே சரணம் புகுந்தால்தான் பெருமாள் கிடைப்பாங்கிற ஞானம் வந்துதான். இது எங்க சரணாகதி பண்றது திருவேங்கிற படையில சரணாகதி பண்ணதா உருக்காகணமா தெரியணும் இல்லையா திருவேங்கிற மலை சேட்டாச்சலம் திருவேண்ட ஒரு காலத்துல மெட்ராஸ்லேருந்து வந்தோம் அப்படின்னா ரேடு முட்டாக வச்சேன் கடவுள் ஒரு இடத்துலேருந்து மலை சேவையா ராத்திரி தீபம் போட்டுருந்தா பாம்பு மாதிரி எனக்கு ஒரு சேட்டாச்சலம் இருக்கும் உலகமுட்ட பெருவாயன் உலகில் கீர்த்தியம்மான் இளவுற்ற சூழல் சொல்ற உலகமுண்ட பெருவாயா உலகில் கீர்த்தியம்மானே இளவுற்றுதல் சூழ்வொழி மூர்த்தி அடியாய் அடியே நாளுகிறேன் சிலதான் உலகிற்கார் என்ன தெரிவ எங்கட செந்தல்மானே உண்டாழ்வார் என்ன சுவாமி பண்ண கூடாய் ஆறு கூடாய் உலகம் கூடுமாறு கூடாய் உலகங்கள் அடியே குணபாதம் கூடுமாறு கூடாய் உலகங்கள் அடியே குணபாதம் கூடும் ஆறு கூடாயே அழகான பாசனங்கள். சுவாமி நான் உன்னை சரணமடைந்து பற்றி நோக்கத்தை அடையும்படியா நீயே பண்ணவரும் நான் சரணம் புக நீயே அனுபவிக்கிறவர்களான பத்து பாசனங்களுடைய சாரம் எல்லாத்தையும் திருக்குறைகிறான் விடாடத்தான் சப்த சித்திரம் சொற்களோட அழகு சப்தங்களோட அழகு சௌந்தர்யம் முதல்ல அந்த பாசனத்துல ஆழ்வார் சொன்னாராம் ஒரு நடையத்துக்கு என்ன வழி எனக்கு தெரியல சொல்லணும் குணபாதம் கூடுமாறு
பூராவையே முதல் பாசத்தில் சரி சோழ அதுக்கு என்ன சொன்னா போச்சு 92 உபாயம் திருமாசனராம் உடனே சொன்ன சேராசுரை தாமரை செந்தி வளரும் திருவேங்கடத்தானே ஆறா ஆண்களையே உன் அடிசேர் பண்ண முருடாய் ஆயா இருந்தா போறாரு நான் உபாயத்தை அனுப்பிக்க முடியும் அனுபவம் நீ பண்ணணும் உன் அடிசேர் பண்ணா அருளாயே அம்மையா சுவாமி சீக்கிரமே தம பிரபத்தி பிரபத்தி சித்தியத்தும் பெருமாள் சொன்னா மாயவமானே எண்ணம் முகுந்து நினைச்சாக்கு அதுக்காக சொன்ன தீபா அறிவாளி மழைபுரிந்த சிறையா திருமாவகர் கேழ்வா தேவா சுழல்கள் முடிக்கணங்கள் திருவேகத்தானே பூவா கழகங்கள் ஒரு பிரார்த்தனை சரி சுவாமி கூறு மாறு கூறாய் கவிக்கலன் பண்ண மறு அதுக்கு என்ன சுவாமி அதையும் பண்ண இன்னும் ஒன்றையும் என்ன அப்படின்னா ஆறு சொல்லணும் அதுக்கு என்ன சுவாமி சொல்லிடுறேன் அது போறாரு அங்க போய் கட்டிட்டு அந்த மட்டும் போயிட்டோம் அதை ஆழ்வார் ஆரம்பிச்சுருக்க சேர்ந்ததையே என்ன அதுக்கு மேல என்ன அடையலாம் மன்னடந்த இறைத்தாவதை காண்பதற்கு என்ன ஆளும் என்று இறைவர்களை இறைத்தீர் மணியினர் வீணாவனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே வீணா நீவி என்னாலும் நடிக்க நடிகை என்பதே வழியை நேவி அவர்கின்ற அவரே நீயோர் அறிந்தியே புதிய அனுபவமுடையானே கோலக்கறிவாய் திருமானே சிறியார் வினைகள் தீன் வருந்தே திருவேங்கட தென்பெருமானே சிறியார் வினைகள் தீன் வருந்தே திருவேங்கட தென்பெருமானே முடியார் பொழுதும் உன பாலம் காண நோடாத ஆற்றேனே நோடாத ஆற்றேன் உன பாலம் காடுவென்று இன்னும் வீரார் கண்ட தமிழானந்தரை நான்குகளும் இந்தியனும் சேவை கண்ணால் பலர் சூழல் விரும்பும் திருவேங்கடத்தானே வராய்மைக்கு அடியன் பால சுந்தாய் போடே வராய் சுந்தாய் போடே வராதாய் வராதாய் பொருள்வானே சிந்தாமரிக்கு திருமணிவாய் நாள் தொடர்ந்த எனது வீரை சிந்தாமிகள் வரன்றை போல சேர்ந்து திருவேங்கடத்தானே அந்தோ அழியே கூட பாதம் மகளின் தேடி ஆழ்வார்தான் பெருமான சாதாரண பெருமாள் ஈசன் வாழ்வத்தின் பெண் என்னாலும் சேர்க்கும் போது திருவேங்கடத்தானுக்கு ஈசனே திரை ஒன்று மீதே நெங்கள் பாதம் வைத்தவர்கள் சொல்லிக்க முன்னாள் அந்த சிலத்துல கேட்கல அன்னைக்கு அவர்கள் சொல்ல முடியல கேட்கலாம் ஈசன் வாழ்வத்தின் பெண் மாணவர்களுக்கு சுவாமி இவன் ஈசன் வாழ்வருக்கு ஐம்பது முபரர்கள் அனுமதி சொன்னேனா ஆனா அதுவா அவனுக்கு பெருமை அவா பெரிய மனிதர்களுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் தருவானா பிரயோஜனம் இல்லை ரொம்ப சாமானிய ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன்னா அப்பதான் வேண்டியா ஈசனே நிறை ஒன்றுமே எங்கள் பல ஆதம் வைத்த வரதுகளை சொல்லிக்கே ஈசன் வாழ்வருக்கு என்றால் பேசவும் பிரியம் அந்த மாதிரி சூரியாக எல்லா வளர்ச்சிகள் மாறி நூற்றி என்றால் அளவாகுமோ வெயில் உள்வேத தொண்டத்தை திருவேங்கடத்தானையா என்ன சொல்லி புகழ்ந்தாலும் அதை பொருளியா
ஏதோ வாக்கு வடிவர் தந்தே வேதாந்தம் அந்த பலகளை சொல்றதில் ஒவ்வொரு பலவும் திரைக்கடமையான சொல்றது ஒவ்வொரு பலகத்தின் சப்தத்துக்கும் கத்திரிக்கா நாராயணன் எடுத்து அறிவாவன நாராயணத்தை திருத்தி அழுப்பு நாராயண பாத்திர நாராயணனை வச்சு அதுல அந்த போட்டு எண்ண நாராயணனை குத்தி கருது நாராயண திருமப்பாரி அதுல கரண்டி நாராயண வதக்கி கருணேந்த நாராயண பண்ணி நீங்கிற நாராயண சாப்பிட்டா அதுதான்டா பிரம்மார்பணம் பிரம்மகிட்டி பேசணும் அது சொன்ன தேவியன் உருவேல தந்தத்தை வேதத்தை அத்தியனம் பண்ணவா வேதாட்சராணி யாதந்தி படிதானி பிஜாதிபிதி தானிவை ஹரினா மாணி கீர்த்திதானி நக விஷயா வேத வேத வேண்டித்யம் பல நந்தச்சம் பூஜி பண்ண சொல்லுவா வேத அக்ஷரங்கள் எத்தனையோ அத்தனை நாமாக்கள் இல்லையா அது சொன்ன அந்த மாதிரி நாமங்கள் நாமங்கள் ஆயுதமுடைய நம் பெருமானே சொல்லக்கூடிய பேராயிப்போ அதே மாதிரி இந்த பாசனங்கள் தான் எம்பெருமானுடையதான குலத்தை பின்வாதான் நாமங்கள் ஆயுதத்தில் ஆழ்வார் குணாவில் சாதிக்கிறார் இந்த பாசனத்தில் நாமங்கள் ஆயுதத்திலே நம் பெருமானிலே நாமங்கள் ஆயுதத்தில் அவரையே சரணம் புக்காதான் அவன் திருமணிகளை அடைந்தால்தான் நமக்கு நன்மை அதை தீர்மானம் பண்ணிட்டு இந்த உடவுண்ட திருவாயாங்கிற தசகத்துல ஆழ்வார் அந்த மாதிரி திருவாளை சரணமடைந்த அகழிந்தை நிலையம் என்று வளர்பெயமுங்கை இறை வாழ்வா நிகழில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வாய் கீர்த்திராவுக்கு சொல்ல கொள்ளமாளா இன்ப வெள்ளம் போதுக தந்திரம் என் பண்டனையோ ஆழ்வா சரி கந்தியா கொள்ளமாளா இன்ப வெள்ளம் போதுக தந்திரம் பண்ணம் எடுத்து மாறாது அப்பேற்பட்ட இன்ப வெள்ளம் பெருமாள் வாயர் கொழுந்தாய் அவரால் குடையுண்ணும் மாயப்பிராடை என் மாணிக்க சோதியை தூய அமுதை பருகி பருகி என் மாயாவது மயர்வர என் மனத்தே மண்ணினார் உயர்வினையேதலும் ஒன்றுடற் கற்றை அயர்வில் அமரர்கள் ஆதிக்கொழுந்தீர் என் உயர்வு என் சொல்லியாமல் பெருமாள்ஜனாச்சரோகம் மரணம் அடைந்தவனை ஜீவிக்க பண்ணும் திருநெல் மரணம் இருக்கக்கூடியவன் பெருமாள் புகழா உலகமும் உடையாய் அதான் இருக்கட்டியா என்னை ஆழ்வான் எனக்கு வேண்டிய மோதியோட கிளாஸ்மேட்டாண்டாருக்கிறேன் புகழாய் உலகம் உண்டுடையாய் என்னை ஆழ்வார் நம்ம சொல்வாரா சுவாமி ரொம்ப நாளா
பத்திலே வச்சுக்கிற ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி எல்கேஜில ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் ஒன்னா ஒண்ணா ஆட்டோட கூட ஒன்னா போடணும் ரெண்டு பேரும், நான் பாட்டோ ஒன்றுதான் தெரியாது. அந்த மாதிரி சொல்லுவாடா என்னை ஆழ்வாழ்ல நிகழ்வில் புகழாய் உலகம் மூன்றுடையாய், அதெல்லாம் உலகம் புகழையா எனக்கு புகழ் எது என்னை ஆழ்வான் திருமாள் என்னை ஆழ்வான் நிகழில் அவரோட கூட என்னை சீக்கிரமாங்கய்யா வெயிலற்ற நிலக்கைக்கு வண்ணி வெயிலாளக்கு நிலக்கைக்கு வண்ணி இது நிச்சித தீபீங்கத்தை காமிக்கிறார் என்னை ஆழ்வானே. தேசியனுடைய பாத்திரங்கள்லாம் கரியவனுடைய குறிகொண்ட கருத்துடையோ செஞ்சோல் தமிழ் மலைகள் பிரிந்துரைப்போ அதுதான் என்னை ஆழ்வானே பெயரட்டது அக்கையைக்கு மஞ்சள் பெய்தாரட்டது அக்கையைக்கு மஞ்சள். அந்த மாதிரி சொல்லி சரணமடைஞ்ச நிகழ்ந்தவன் முடிக்கலங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அழியேன் என்னை ஆழ்வான் நீ புகழ் ஒன்றில்லா அழியேன். வேறு புகழை நாடாதவன் வேறு புகழ் இல்லாதவன் புகழ் ஒன்றில்லா அழியேன் அனஞ்சோபாயத்தும் அனஞ்ச சரணத்தன புகழ் ஒன்றில்லா அழியே உன் அடிக்கீழ வந்து புகழ்வேனே அடிக்கீழ வந்து புகுந்து அடியே வாழ்வின் எந்தெந்த அருள்களுக்கும் படிக்கையா பெருமாள் கையை பிரித்து பெருமாள் வரதாசமா திருவுடைய காமிக்கிறான் அடிக்கீழ வந்து புகுந்து அடியே வாழ்வின் பெரியவாழ்லாம் சொல்லுவாள் திருமா சீமாவுடைய திருவடிகள் கொஞ்சம் அகலமா இருக்குமா அதுக்கு நல்ல அத்தனை நடப்பாக்கும் போட உள்ள உட்கார்ந்தா நீ சரின்னு அல்ல யானை திருவையெல்லாம் இல்ல ஆத்மா அனுசரிப்புனால ஆத்மா அதுக்கு கீழே போயிருந்தா அப்படியே இருக்கலாமா அது ஆழ்வு திருமாள் காண்பிச்சுதான் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடிக்கீழ் புகுந்து அமர்ந்து புகுந்து அடிக்கீழ் அமர்ந்து அடியே வாழ்வின் அதை சொன்ன வேண்டும் சாட்சி மற்றெங்கும் தெரிந்து நீ தாழ்நிலைக்கு வாழ்க்கையான் செய்யும் பெயருடாய் சுவாமி தாழ்ச்சி மற்றெங்கும் தெரிந்து நீ தாழ்நிலைக்கு வாழ்ச்சி அடிக்கை அமர்ந்து கொண்டு அடியே வாழ்வேன் என்ற அருள்களுக்கும் படிக்க இல்லா பெருமானை பழக்குழுவோம் சடகோபன் முடிப்பான் சொன்ன ஆயிரத்து திருவேங்கடத்துக்கு இவைபத்தும் பிடித்தா பிடித்தா திட்டிருந்து செய்யவானுடைய பலசுத்தி அதுக்கு மேல ஏழாம் பத்து இந்த ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் சர்வ போக்கிய பிரகிட்டவா செய்ய சந்தேகாதா பிரபலன சுலபம் சிரமத்திக்கு சுலபமா இருக்கக்கூடியவன் பெருமாள் அதனால அவனே உபாயம். இதற்கு முந்த சிகத்துல செய்ய உபாயத்திலே ஊட்டுவிப்பவன் பிரபத்தியே பிரபத்திக்கு யோகியம் பிரபத்தியிலே சேர்ப்பவன் அதனாலே உபாயம். இங்க பிரபத்திக்கு சுலபன் அதனாலே உபாயம் இந்த ஆரம்பத்தோட விஷயம் பாகவதால் அதுதான் ரசத்தோடு அனுபவிச்சு அனுபவம் இருக்கணும். மகராசாசன்மாய கல்யாண சாதனை சிவதே வெங்கடேஜாய வேதாந்த பிரபே நமஹ.